ஒரு கர்மா செய்யும்போது எல்லாம் நல்ல பிளான் பண்ணி எஃபெக்டிவாக சிஸ்டமேட்டிக்காக செஞ்சு எல்லாம் பண்ணுறோம், ஆனால் அதோட முடிவுகள் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வரலன்னா அதை என்ன மென்டாலிட்டியில் எடுத்துக்கிறது? அதாவது இப்போ நாம் வந்து ஒரு மேடு பள்ளம் ஒரு ஒரு ப்ராப்பரான ரோடாக இல்லாதபடி கொஞ்சம் மேடு பள்ளங்களாக உள்ள ரோட் ஒரு பாதை வழியாக நடந்து போகிறோம். போதர்களாக இருக்குது, மேடு பள்ளமாக இருக்குது, குண்டும் குழியுமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து நடந்து போகிறது தான் நம்முடைய நோக்கம். நம்ம முடிஞ்ச அளவில் நம்ம சாமர்த்தியமாக தான் நடந்து போகிறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம இடறி விழுந்துடுறோம். இடறி விழணுங்கிற நோக்கத்தில் நம்ம நடந்து போகல. நம்ம நடந்து போகணுங்கிற நோக்கத்தில் நடந்து போகிறோம். இடறி விழணுங்கிற நோக்கத்தில் நம்ம நடந்து போகல. இடறி விழுந்தால் என்ன பண்ணுவோம்? நம்மளை அறியாமலே எழும்பிடுவோம். அப்போ அது வந்து தானாகவே நடக்கும். அது நாம் முயற்சி பண்ணணே அவசியம் இல்லை. நீங்கள் நடக்கிறக்கொண்டா முயற்சி பண்ணுவீங்களா, எழும்புறதுக்கு முயற்சி பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களை அறியாமலே எழும்பிடுங்க. எழும்புன பிறகு தான் விழுந்ததே தெரியும். ஏன்னா நீங்கள் விழுந்த மாத்திரத்தை எழும்பிடுவீங்க. அப்போது உங்கள் கவனம் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் என்ன செயல் பண்ணணுமோ செயல் தான் உங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் எழும்புறது வந்து தானாக எழும்பிடுவீங்க. நீங்கள் எழும்புறது விழுந்தா என்ன பண்ணுறதுங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டியதே இல்லை. அதனால் உங்கள் கவனம் என்னங்கன்னா எப்படி நடக்கணுங்கிறதில் மட்டும் கவனம் இருந்தால் போதும். அப்போ முக்கியமானது வந்து நம்ம சொன்னோம்ல, ஏற்கனவே கூட சொன்னோம், அதாவது அந்த 30வது படியே இறங்கணும். 1வது படியில் இருக்கிறோம். 30வது படிக்கு போகிறோங்கிறது 30வது படி கூட நம்ம கண்ணு தெரியத்தான் செய்யுது. தெரிஞ்சாலும் கூட 30வது படியிலேயே கவனத்தை வச்சுட்டு போகக்கூடாது. நம்ம செய்ய வேண்டிய செயல்களில் தான் கவனமாக இருக்கணும். அப்போ எங்கேயாவது இடத்துல நம்ம எதிர்பாராத ரிசல்ட் வரலாம். எதிர்பாராத ரிசல்ட் வர்றதுனால என்னென்னு சொல்லி சொன்னால், அதுக்காக என்னென்னு சொன்னால் அந்த இது தானாகவே நம்ம கவனம் வந்து செயலில் தான் இருக்கணும். இப்போ விழுந்ததில் நமக்கு கவனம் செலுத்தணும்னே அவசியம் இல்லை. அது உங்களுக்கு அங்கே நமக்கு முயற்சியே தேவையில்லை, தானாகவே நடக்கும். அது எழும்புற வேலை வந்து தானாக நடக்கும். முயற்சி பண்ணி எழும்புறதுலே ஆகும். விழுந்தாச்சுன்னா நம்ம அறியாமலே எழும்பிடுவோம். அதே மாதிரி எங்கேயாவது தடங்கள் ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னால், அந்த தடங்கள்லேருந்து நாமளே வெளியே வந்துடுவோம், தானாகவே வெளியே வந்துடுவோம். ஆனால் நம்ம கவனம்னு சொன்னால் செய்கிற செயலை எப்படி நட செய்யணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும்போது, நம்ம கவனம் செயலை பர்ஃபெக்ஷனாக எப்படி பண்ணணுங்கிறதுல தான் இருக்கணும். அப்போ நம்ம வந்து அதாவது சொன்னால் விளைவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குறைய, எந்த அளவுக்கு குறையாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு செயல் வந்து நல்லாவே பண்ண முடியும். அதனால் விளைவை கொஞ்சம் அளவில் முறிஞ்சு விளைவை நோக்கி தான் போகிறோம். இருந்தாலும் விளைவை நோக்கி செலுத்துகிற கவனத்தை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிடணும். செயலை பண்ணுறது எப்படி பண்ணுறது என்னங்கிறபோது, நம்ம செய்கிற செயலை நல்லாவே பண்ணலாம், நம்ம ஈடுபாடோடு பண்ணலாம். என்ன சும்மா வெற்றி தான் கொடுக்கும். இந்த லிவிங் ப்ரெசன்ட்னு சொல்லுவாங்க, இதுதான் லிவிங் ப்ரெசன்ட்டுங்கிறது தான். இப்போ நம்ம என்ன செயல் பண்ணுறோமோ அதில் முழுக்க முழுக்க அதை வந்து அதுக்காக வந்து ப்ரெசன்ட்லேயே இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஒன்றும் முயற்சி பண்ணிட்டு ரொம்ப அது ரொம்ப அது ஒரு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணக்கூடாது. நமக்கு முக்கியத்துவம் கொடுத்தா போதும். நம்ம செய்ய வேண்டிய செயல்களில் தான் நம்ம முழுமையாக ஈடுபடணும். மற்றதை பற்றி ரெண்டாம் நிமிஷமாக எடுத்துக்கணும். அதுக்காக அதை பற்றி நம்ம நினைக்கவே வேண்டியதில்லைன்ட்டு அர்த்தம் இல்லை. நாம் எங்கே போய் சேர்றோம் என்னங்கிறத பற்றி ஒரு ஐடியா இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் நம்ம மேக்சிமம் கவனம் வந்து நம்ம செய்ய வேண்டிய செயலை நல்லாவே பண்ணுறோமா, நல்ல ஈடுபாடோடு பண்ணுறோமாங்கிறதுல நம்ம வந்து லிவிங் இன் த ப்ரெசன்ட் மாதிரி தான் அது. அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். Thank you.